வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். 100 கிராம் தட்டைப்பயிரை நல்லா வறுத்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் சேர்த்து குக்கரை மூடாமல் திறந்து வச்சே தான் வேக வைக்க போகிறோம். நல்லா வறுத்து ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக வேக வைக்க தேவையில்லை. இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகும். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை 1-2 மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளியை பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போவே குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு நல்லா வேகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள்லாம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். தண்ணி தெளித்து தெளித்து வதக்குங்க. அப்போ தான் இது கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காய் சேர்த்துடலாம். நான் 100 கிராம் கத்திரிக்காய், 4-5 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை அந்த மசாலாவில் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து தட்டைப்பயிர் சேர்த்துடலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக முருங்கைக்காயும் சேர்க்கலாம், இல்லை முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்க்கலாம். இப்போ இந்த தட்டைப்பயிரை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த தட்டைப்பயிரையும் அந்த மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காயும் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி புளி கரைசலாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். புளிப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. அந்த கத்திரிக்காயும் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. தட்டைப்பயிரும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையே இப்படி கையால் பிச்சு அந்த குழம்புல சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப வாசனையான, ரொம்ப சுவையான தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு செஞ்ச புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.